Hi friends, welcome to Veen's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, அதுவும் broccoli வச்சு செய்யப் போறோம். ஹெல்தி broccoli pockets எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Broccoli வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். இது வந்து cauliflower மாதிரி தான் இருக்கும். பொதுவா broccoliல vitamins, potassium, fiber content ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. Broccoliயோட taste வந்து கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும். ஆனா health benefit ன்னு பார்த்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரண்டா செஞ்சு கொடுத்தோம்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான ingredients எல்லாம் நான் description boxல கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பாத்திரலாம். இந்த ஹெல்தி broccoli pocketsக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் broccoliயை நான் எடுத்துக்கறேன். broccoliயை வந்து cauliflower கட் பண்ற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் சின்ன பீசஸாவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்னதா கட் பண்ண broccoliயை நல்ல சூடான தண்ணியில 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்பதான் சின்ன பூச்சி எதா இருந்தாலும் வெளியே வந்துரும். இந்த காலகட்டத்துல broccoli மட்டும் இல்லாம எல்லா காய்கறியும் சாதாரண தண்ணியில நானும் 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு சமையல் பண்றது உடம்புக்கு நல்லது. என்ன நான் சொல்றது? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 2-3 தடவை நல்ல தண்ணியில கழுவி எடுத்துக்கணும். இந்த broccoliயை மசாலா மிக்ஸ் பண்ண ஒரு மாவுல வந்து டிப் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் garlic powder இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா 1/2 டீஸ்பூன் garlic paste கூட சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon paprika powder, இது ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா இதே அளவுலான காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதோட 1 teaspoon pepper powder, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்ஸ் 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 மிக்ஸ். நாங்களும் பாடுவோம்ல எப்படி? மாவெல்லாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 1/2 கப் தண்ணி, அதோட 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவான தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் எடுத்திருந்த மாவுக்கு இந்த அளவு தண்ணி எனக்கு கரெக்டா இருந்தது. மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, தண்ணியா இருந்ததுன்னா broccoliல ஒட்டாது. அதனால கொஞ்சம் திக்கான பேட்டராவே ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாவு வந்து ஓரளவு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்திருந்த broccoliயை வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேட்டர் வந்து broccoliல நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். broccoli ஊறணும்னு அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேக்கிங் ட்ரேல வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்படி பேக் பண்ணி எடுக்கிறதுனால broccoli வந்து நல்லா டேஸ்டாவும் இருக்கும், அதோட பாக்கெட்ல வைக்கும்போது ஓரளவு கிறிஸ்பியாவே இருக்கும். ஏன் எண்ணெயில பொரிச்சா கிறிஸ்பியா வராதா? நாங்களும் கிளாஸ்ல டவுட் கேட்போம்ல. இந்த மாதிரி மசாலா நல்லா ஒட்டுன broccoliயை வந்து பட்டர் பேப்பர் வச்சிருந்த பேக்கிங் ட்ரேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிரணும். கொஞ்சம் இடைவெளி விட்டுவிட்டு நம்ம வந்து broccoliயை வைக்கணும், அப்பதான் நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். இந்த மாதிரி broccoliயை மட்டும் பேக்கிங் ட்ரேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிரணும். இந்த broccoliயை 10 நிமிஷம் ப்ரீஹீட் செஞ்ச அவன்ல 230 டிகிரி செல்சியஸ்ல 20 நிமிஷம் பேக் பண்ண வைக்கணும், நல்ல கிறிஸ்பியா வரும். அட அவன் இல்லையேப்பா, நாங்க அப்படி செய்யறது. உங்கள்ட்ட அவன் இல்லனா எண்ணெயில நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல அவன்ல வச்சிருந்த broccoli வந்து நல்லா கிறிஸ்பியா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாக்கெட் பண்ணக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு pan நல்லா சூடு பண்ணிக்கணும். pan நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தா சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் வந்து லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் வதங்கணும். ஆனியன் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1/2 மீடியம் சைஸ் ரெட் கேப்சிகம், 1/2 மீடியம் சைஸ் கிரீன் கேப்சிகனையும் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வதக்கி எடுத்துக்கணும். கேப்சிகம் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கணும், அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால 1 நிமிஷம் வதங்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல கிறிஸ்பியா பேக் பண்ண broccoliயை வந்து ஆனியன் கேப்சிகமோட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட்டுக்காகவும் நல்ல காரசாரமா இருக்கணுங்கிறதுக்காகவும் 3 டேபிள் ஸ்பூன் ஹாட் சாஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்க போறோம். அதோட ஆனியனுக்கும் கேப்சிகமுக்கும் மட்டும் தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டுமே போதும். ஹாட் சாஸ்லயே வினிகர், சால்ட், பெப்பர் பவுடர் எல்லாம் இருக்கிறதுனால ஹாட் சாஸ் மட்டுமே சேர்த்தா போதும், நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை நல்லா சிம் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கணும். ஹனி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்டஃபிங். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லாவே ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பாக்கெட் பண்ண வேண்டியதான். ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பாக்கெட் பண்ணிடலாம். பாக்கெட் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின ரெடிமேட் ஹோல் வீட் டோட்டியாஸ் தான் எடுத்துருக்கிறேன். டோட்டியாஸோட சென்டரில் கொஞ்சம் சீஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சாண்ட்விச் சீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் வைக்கணும். சீஸுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மேலே வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட டோட்டியாஸ் இல்லைன்னா இதே ஸ்டஃபிங்கை நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலே போதும். ஸ்டஃபிங்கை வந்து சென்டரில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டோட்டியாஸை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். நல்லா பாக்கெட் மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். 5 கார்னர்ஸ் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பாக்கெட்ஸையும் ரெடி பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹெல்தி ப்ரோக்கலி பாக்கெட்ஸை வந்து 5 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட்டான அவனில் 20 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். 10 நிமிஷம் நல்லா பேக் பண்ணதுக்கப்புறமா பட்டரை வந்து மேலால் லைட்டாக ப்ரஷ் பண்ணணும். அப்போ நமக்கு கோல்டன் கலரில் கிறிஸ்பியான பாக்கெட்ஸ் கிடைக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹெல்தி ப்ரோக்கலி பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வெளியே நல்ல கிறிஸ்பியாக, உள்ளக்க நல்ல சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல சீஸியான ப்ரோக்கலி பாக்கெட்ஸ். உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்ல சீஸி அண்ட் ப்ரோக்கலி ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ப்ரோக்கலி பாக்கெட்ஸ் சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி. டயட் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க நீங்கள் லஞ்சு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கே. நம்ம வேற டயட் மெயின்டைன் பண்ணுறோம், அதனால இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு பார்த்து எல்லாரையும் அசத்துன்னு அசத்திடுவோம். Hi friends, hope you all tried our last recipe, tandoori grilled fish. If so, then share it in this Instagram page. Now back to the review. Today's recipe, healthy broccoli pocket. Let's try. As we all know, broccolis contain lots and lots of proteins and vitamins and is a perfect healthy breakfast or lunch or dinner. This broccoli healthy pocket is so delicious and healthy as well. Hope you all like this recipe. Please like, share and subscribe. Thank you. Bye.